நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே அப்டேட் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். அதாவது இது எந்த மாதிரியான ஜாப்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுற ஜாப்ஸ். நாம் டெய்லியும் நாம் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ், நம்ம மொபைலில் இல்லை நம்ம கேமராவில் நம்ம தினமும் எடுக்கிற ஃபோட்டோஸ், அது அனிமல்ஸாக இருக்கலாம், ட்ரீஸாக, அதாவது பிளான்ஸாக இருக்கலாம், ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருவேளை ஃபுட் ஐட்டமாக கூட இருக்கலாம், நாம் எடுத்த ஃபோட்டோங்களை இதில் நாம் அப்டேட் பண்ணுறது மூலிமா நமக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. எப்படி அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தோமா, நம்ம அப்டேட் பண்ணோடனே அதை வந்து அவங்க பிடிச்சிருக்கவங்க நம்ம ஃபோட்டோஸை வாங்குவாங்க. நம்ம இதில் செல் பண்ண நம்மளுடைய ஃபோட்டோவை அவங்க வாங்குறது மூலிமா நமக்கு அமௌண்ட்டு நமக்கு இதில் பேபால் மூலிமா கிடைக்கும். இதில் நம்ம பேபால் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வைக்கணும். ஒருவேளை பேர் இருக்கிறவங்க பேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேர் மெத்தட் கூட இருக்குது இதில். ஃபார் எக்ஸாம்பிள், கம்பெனிஸ் இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது கம்பெனியோடைய லோகோஸ் தேவைப்படுது, இல்லை அவங்க கம்பெனியை அதாவது விளம்பரம் பண்ணுறதுக்கு சில இமேஜஸ் தேவைப்படுது. ஸோ நம்ம போகிற இமேஜஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் அந்த இமேஜஸ் அவங்க நம்மக்கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க. அது மூலமா நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். ஓகே, இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வெப்சைட்டில் சைன் அப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ முதல்ல நாம் வந்து ஜாயின் பண்ணலாம் இந்த வெப்சைட்டில். எப்படி ஜாயின் பண்ணுறது நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலே ரைட் சைடில் ஜாயின் நவுன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, லாகின் ஒரு ஆப்ஷன், ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஜாயின் நவு கிளிக் பண்ணுறோம். ஓகே, ஜாயின் நவு கிளிக் பண்ண உடனே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து நாம் கூகுள் வழியாகவும் ஜாயின் பண்ணலாம், ஃபேஸ்புக் வழியாகவும் ஜாயின் பண்ணலாம். ஓகே, இங்கே கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்டில் போய் நம்ம மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஜாயின் ஆஸ் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும். அந்த இமெயில் ஐடிக்கு லிங்க் வரும், அந்த லிங்க் மூலமா நாம் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் டைரெக்டாக லாகின் பண்ணுறேன் என்னுடைய அக்கௌண்ட்டை. அக்கௌண்ட்டை லாகின் பண்ண பிறகு வந்து நம்ம என்ன ப்ரொசீஜர்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக லாகின் பண்ண முடித்த அப்புறம் நம்ம ஜென்ரலாக கொடுக்குற நம்மளுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இதில் நம்ம பயோடேட்டாலாம் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைடில் வந்து இந்த ஷாப்பிங் பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்குங்களா ஹியூமன் மாதிரி, அந்த சிம்பிள் கிளிக் பண்ணுமா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணணும். அதில் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுமா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டேஷ்போர்டில் வந்து நம்ம எவ்வளோ எர்ன் பண்ணியிருக்கோன்றதெல்லாம் இதில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போ அக்கௌண்ட்டு ப்ரெசண்ட் எந்த இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் எதுவும் இல்லை. இது வந்து நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அதாவது எடிட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணும்போது இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் சொன்ன மாதிரி பேனியர் மெத்தட், பேபால் மெத்தட் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நம்ம பேபால் இன்ஃபர்மேஷன் நம்ம மெயில் ஐடி இதில் கொடுத்துக்கணும். அடுத்து நம்மளுடைய ஒர்க்கு, அதாவது நமக்கு நம்முடைய ஒர்க் ஹிஸ்ட்ரி, அதாவது பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இதில் பார்த்துக்கலாம். ஓகே, நமக்கு என்னென்ன மாதிரியான அமௌண்ட்டுங்கள்லாம் இதில் கொடுக்குறாங்க, ப்ளஸ் ரெஃபரல் கமிஷனும் இதில் இருக்குது. நம்ம எல்லாம் ரெஃபர் பண்ணுறது மூலிமா வரும். இதெல்லாம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்லோட்ஸு இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் தான் நம்ம போய் ஃபைல்ஸை அப்லோட் பண்ண போகிறோம். அதை நம்ம ஃபோட்டோஸை அப்லோடு நியூ ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மொபைலில் இருக்கிறது இல்லை கேமராவில் இருக்கிற ஃபோட்டோஸை இதில் அப்லோட் பண்ணமான இந்த மாதிரி தான் இருக்கும். அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ்க்கெல்லாம் $5 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ அப்லோடு கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய் நாம் சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணோம்னா நம்ம ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணி அதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம அப்லோட் பண்ண ஃபைலுக்கான அமௌண்ட்டை நாமளே ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் சில ஃபோட்டோஸ்க்கெலாம் $5 எல்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நாம் ஏதாவது இதில் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் எடிட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. வீடியோஸும் அப்லோட் பண்ணலாம், ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் இதில். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு அவங்க செல் நம்மக்கிட்டேருந்து சப்போஸ் செல் ஆகிடுச்சுன்னா நமக்கு அமௌண்ட்டு உடனுக்குடனே கிடச்சுன்னா நம்ம அக்கௌண்ட் ஈஸியாக ஓப்பன் பண்ணிடுறோம். ப்ளஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஒன்று இருக்குது. இந்த வெரிஃபிகேஷனுக்கு வந்து 3 to 7 days பிடிக்கும். நம்மளுடைய ஐடி, நேஷனல் ஐடி ப்ரூஃப், அதாவது பேன் கார்டு இல்லை, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ப்ளஸ் பாஸ்போர்ட், இதில் ஏதாவது ஒன்று நாம் அப்லோட் பண்ணணும். இதில் அப்லோட் பண்ணி முடித்த அப்புறம் அவங்க நமக்கு மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயிலில் வந்து 3 to 7 days பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஐடியை வெரிஃபை பண்ணுறதுக்கு, நம்ம ஐடி வெரிஃபை ஆகிடுச்சானா
இந்த அக்கௌண்ட் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகிடும் 100%. சப்போஸ் வெரிஃபை ஆகலையானா பெண்டிங்கில் இருக்கும். ஐடி சப்போஸ் நம்ம கரெக்டாக அப்லோட் பண்ணலையானா வெரிஃபை ஆகாது, ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஐடி நாம் இதில் மெயினாக வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணி ஆகணும். அப்லோட் ஏ ஃபைல் கீழே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு அப்லோட் பண்ணணும் நம்மளோட ஐடி ப்ரூஃபு, நேஷனல் ஐடி ப்ரூஃபு. இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், நேஷனல் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் ஆர் பாஸ்போர்ட், நேஷனல் ஐடி எதுவாக வேணால் இருக்கலாம், ஆதார் கார்டாக கூட இருக்கலாம் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம எல்லோருக்கும் எளிமையாக மொபைல் இருக்குது, மொபைல் இல்லாதவங்க யாருமே இல்லை. ஸோ நாம் எடுக்கிற ஃபோட்டோஸை இதில் அப்லோட் பண்ணுறது மூலமா நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள்.